எக்ஸலண்ட் பைத்தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ பேஸ்கல் ட்ரையாங்கல் எப்படி பண்றது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை ரெண்டு ஃபேஸாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா end ஆப்ரேஷன் அதாவது இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வரணுன்னா என்ன ப்ராசஸ் பண்ணி அதை மெம்மரியில் எப்படி நம்ம வந்து கொண்டு போய் வைக்கப் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இது என்னென்னு பேக் end ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது இப்போ பேக்ஹேண்டில் என்னுடைய ரிசல்ட் ரெடி அது மெமரியில் இருக்குது ஆனால் மெமரியில் இருக்கிறத நான் எப்படி வந்து ஃப்ரண்ட்ஹெண்டில் இதை இதே மாதிரி அவுட்புட் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ஹெண்ட் ஆப்ரேஷன் ஸோ போன கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்கல் ட்ரையாங்களுக்கு எப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம் ஸோ சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அவுட்புட்டை வந்து எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து போன கிளாஸில் என்ன கோடிங் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ்கல் ட்ரையங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஆகும் அதை நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன் இப்போது ட்ரை பண்ணலாமே ஸோ இப்போ பாருங்கள் சாரி இதுதான் நமக்கு ப்ராசஸ் பண்ண அவுட்புட் அதாவது எனக்கு பேக்ஹேண்டில் மெமரியில் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஒன்று 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 ஒன் டூ ஒன்று ஒன் த்ரீ த்ரீ ஒன்று இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ இதை எப்படி வந்து ப்ரமீட் ஷேப்பில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி எடுத்துக்கிறேன் வெர்ஷன் டூ ஓகே ரைட் இந்த வெர்ஷன் டூவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ராங்க பதிலாக கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ புதுசாக ஒன்று போடுறேன் டிரா பேஸ்கல் ட்ரையாங்கல் எனக்கு இந்த ரிசல்ட்டை முதல்ல கெட் பண்ணும் ட்ரைங்கல் ஆஃப் எனக்கு இதில் இப்போ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் வந்துருச்சு அதில் ஒவ்வொரு லிஸ்ட்டாக எனக்கு எடுக்கணும் அப்போ ஃபார் எல்எஸ்டி இன் ரெஸ் ஸோ அப்போது ஒவ்வொரு இப்போது இது தனியாக எனக்கு வரும் இது தனியாக வரும் இது ஓகே இப்போது ஒவ்வொன்றையும் தனியாக அதில் இருக்கிற நம்பரை எடுக்கணும் ஃபார் என் இன் எல்எஸ்டி ஓகே இப்போது நான் வரிசையாக ப்ரிண்ட் அவுட் பண்ணுறேன் ப்ரிண்ட்டு என் கமா என் ஈக்குவல்ஸ் எம்டின்னு கொடுக்குறேன் ரைட்டு எப்போ ஃபார்லூப் முடியுதோ அப்போ வந்து நான் வெறும் எம்டி இது கொடுக்குறேன் என்டிக்குவல்ஸ் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் அதே லைனில் ப்ரிண்ட் ஆகணும்னு அர்த்தம் எப்போது அது முடியுதோ அப்போ என்னாகும் அப்படின்னா வெறும் ப்ரிண்ட்டு கொடுக்கும்போது கர்சர் அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம் இப்போது இதனுடைய அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது ஒன்று 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 ரெண்டு ஒன்று ஒன்று மூணு மூணு இந்த மாதிரி வருது பட் வந்து நமக்கு ப்ரமிட் ஷேப்பில் வரல சரி பிரமிட் ஷேப்பில் வரணும்னா நம்ம இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னையும் பின்னையும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை வந்து ஈவன் நம்பரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஆர்ட் நம்பரில் எடுத்துக்கலாம் இப்போது இப்போ ஆறு மேக்சிமம் ஆறு டிஜிட் இதுக்கு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அதில் இதை சென்டர் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதாவது இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்டில் ஃபார்மேட்டட் அவுட்புட்டை யூஸ் பண்ணுறேன் எனக்கு சென்டர் ஜஸ்டிஃபிகேஷன் வரணும் ஆறு கேரக்டருக்குள்ளார வரணும் ஆஃப் என் பாருங்க எதுவும் பண்ணல ஒரு நம்பரை இப்ப வந்து ஸ்பேஸ் இல்லாமல் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு நான் என்ன பண்றேன் இடைவெளியோட முன்னையும் பின்னையும் ஒரு நம்பர் எடுத்துட்டா மொத்தம் ஆறு டிஜிட் அதில் இது சென்டரா வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப நான் ரன் பண்றேன் அன்மேட்சு பரந்திசிஸ் ஓகே ரைட் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ உன்னைக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சி ஸ்பேஸிங் வந்திருக்கு ஓகே ஸோ இங்கே நன் அப்படின்னு வந்திருக்கு நான் இங்கே டைரெக்டாக டிராவக்டாங்கில் கால் பண்ணிக்கிறேன் ஓகே நன் அப்படிங்கிறது வரல ரைட்டு இப்போது இது வந்துருச்சு இப்போது ஸ்பேஸ் தள்ளணும் இப்போ மறுபடியும் இதை எடுத்து அனலைஸ் பண்ணுறேன் இப்போ இதில் எவ்வளவு ஒரு இதுக்கு இது ஸ்பேஸோ அதில் பாதி லெஃப்டில் ஒவ்வொரு நம்பரும் தள்ளி தள்ளி வருது பாருங்கள் இப்போ ஒரு ஆறு ஸ்பேஸுக்குள்ளார் இது வரணும்னா அடுத்த நம்பர் மூணு ஸ்பேஸுக்கு தள்ளி இந்த பக்கம் வருது அடுத்தது மூணு ஸ்பேஸ் தள்ளி இப்படி வருது அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ஆறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் பாதி எனக்கு ஒரு மூணு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்போது எனக்கு இது எத்தனை லைனோ அதை மூணால பெருக்கி இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பேசிங் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போது ஏழாவது இப்போ மொத்தம் ஏழு லைனு அப்போ ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா ஏழு முறை நான் ஸ்பேஸிங் விடணும் சரிங்களா ஏழு முறை ஸ்பேசிங் விட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்னாகும் இந்த இடத்துல நம்பர் வரும் ஓகே இப்போ ஏழு முறை ஒரு ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒன் ஒரு டிஜிட் எவ்வளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அதில் பாதி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ எஸ்பிசி என் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் அதை என் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் அதாவது மொத்தம் எத்தனை எண்ணோ அதில் பாதி அதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கே ப்ரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போது இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே நான் என்ன பண்ணுறேன் மூணுன்னு கொடுக்குறேன் மூணு எஸ்பிசி என் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அதே சமயத்தில் இதுக்கு அடுத்ததாக வர்றது எல்லாமே அதே லைனில் வரணுங்கிறதுனால இங்கே எண்டு கொடுத்துட்றேன் ஓகே இப்போது அதே சமயத்தில் அடுத்த முறை வரும்போது என் மைனஸ் ஈக்குவல் டு ஒன் ஆ மைனஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னால் அடுத்த நம்பர் என்ன ஆகும் ஒரு ஒரு அளவுக்கு பின்னால் தள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் தள்ளிக்கிட்டே வரணும் இப்போது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க வெரி 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 சிம்பிள் ஸோ இப்போ ஏழு வச்சுருக்கேன் இப்போ எட்டுன்னு வைக்கிறேன் ரன் பண்ணுறேன் ஸோ எட்டுன்னு வச்சேன்னாலும் எனக்கு கரெக்டாக வருது இப்போது பதிமூணுன்னு வைக்கலாம் பதிநாலு ஸோ பதினாலு வரும்போதும் எனக்கு அவுட்புட் பாருங்க இந்த மாதிரி வரும் ஸோ இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க ரைட்டு ஸோ இது எப்படி நாம் சிந்திச்சோம் ஏன்னா இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண பண்ணிக்கிறத விட ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணினோம் பாருங்களேன் இப்போ நம்ம ரெண்டையும் மெர்ஜி பண்ணி இந்த பிரிண்ட்டெல்லாம் அங்கங்கே கொடுக்கலாம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து தான் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த ஆப்ரேஷனை ஒரு நல்ல டெவலப்பர் பண்ணுவார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர் என்ன பண்ணுவார்னால் இந்த காம்ப்ளெக்ஸான கோடிங் பாட்டை பேக்ஹேண்ட் ஆப்ரேஷனை அவர் பண்ணிவிடுவார் ஃப்ரண்ட்ஹேண்டுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேணுங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஸோ இவர் கொடுக்குற அவுட்புட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக்கை டிசைட் பண்ணுறது அப்படிங்கும்போது ஸோ அதை மட்டும் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எப்போ எடுத்து பார்த்தாலும் நமக்கு இந்த கோடிங் வந்து புரிகிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நான் சொல்லி தந்த மெத்தடில் இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா டெஸ்டி ஒன் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆப்ரேஷனாக போட்டு நான் இந்த மாதிரி அவுட்புட் வரணும்னு நினைக்கிறேன் அது வருதா உடனே ரன் பண்ணி பார்க்கணும் அடுத்தது ஒரு ஸ்டெப்பு போடுறேன் அதுக்கு ஒரு அவுட்புட் நான் எதிர்பார்க்குறேன் அது வருதான்னு செக் பண்ணணும் இல்லை அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டெவலப்பராக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ரைட்டுங்க ஸோ இதை ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ ஒரு இன்புட் வாங்கிக்கணும் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிக்கணும் நடுவில் ஸ்பேஸ்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஜஸ்ட்டு இப்போ ராமுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே வரணும் எப்படி ஆர் ரெண்டாவது ரெண்டு கேரக்டர் ஆர் ஏ அடுத்தது மூணு கேரக்டர் ராம் அடுத்தது ராமு அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அடுத்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏ ஏஎம் ஏஎம்யூ அந்த மாதிரி அடுத்தது எம் எம்யூ அடுத்தது பெரிய யூ இதே வந்து நான் பத்து கேரக்டர் கொடுத்தேன்னா அதுக்குண்டான மாதிரி வந்து எனக்கு அவுட்புட் வரணும் இதை ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல அந்த யோசிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா லாஜிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டசன் கணக்கில் சூப்பர் லாங்குவேஜஸ்லாம் வந்துருச்சுங்க ஆனால் அந்த லாங்குவேஜ் எல்லாமே ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மொழி தான் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி ஆனால் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா லாஜிக்கல் திங்கிங் இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் கண்டிப்பாக நல்லபடியாக டெவலப் ஆகணும்னா எங்களுடைய சிசி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் கோடிங் வந்து கோர்ஸ் வாங்கி படிங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க இந்த கோர்ஸுனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு வாங்கி படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி